நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சி வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சகா கார்த்திகேயன். நாம பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய சக்கரவியூகம் சேனல். ஓகேவா? ஸோ நாம டெய்லி புது புது விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது போல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துல கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த வீடியோவும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஆல்ஃபா தியானம் எதற்காக? ஓகேவா? ஸோ ஆல்ஃபா மெடிடேஷன் பற்றி நம்ம வந்து பல இடத்துல வந்து நம்ம வீடியோக்கள் பார்த்துருக்கலாம், சில புத்தகங்களை வந்து நம்ம படித்து பார்த்துருக்கலாம். ஸோ எல்லா விஷயமும் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது வந்து சில ஒரு சில குழப்பங்களோட நீங்கள் இருக்கலாம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தியானம் எதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்க. ஸோ தியானம் எதற்காக? ஓகேவா? ஸோ எல்லாரும் வந்து தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேள்விப்படுறோம். இப்போ வந்து நிறையா பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் வந்து தியானம் சம்மந்தப்பட்ட பல கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச பல குருமார்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பெரிய லெவலில் ஒரு கார்ப்பரேட்டாகவே வந்து செயல்படுற அளவுக்கு வந்து ஒரு தியான மையங்கள் எல்லாமே வந்து செயல்பட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய, இன்றைக்கி வந்து ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் வந்து ஒரு அமைதியை தேடித்தான் வந்து நம்ம எல்லாம் ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய விஷயமாகவே இந்த தியானம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்க்கப்படுது. இன்றைக்கி பல கார்ப்பரேட் கம்பெனிங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய மனச்சுமைக்கு ஏற்றப்பல, ஓகேவா? ஸோ அவங்க கடுமையான ப்ரெஷரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே இந்த மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு ஒரு பயிற்சியாக ஒரு ட்ரைனிங்கை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தின் மூலியமாக அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களை விட அதிகமாகவே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல பேருடைய லைஃப்பில் வந்து ரொம்பவே அவங்களுடைய லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய ஒர்க்கையும் அவங்களுடைய லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதா இந்த தியானம் இருக்குது. எவ்வளோ தான் நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தாலும், எவ்வளோ தான் வேறு சில கவலைகள் வேறு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து துன்புறுத்தினா கூட பார்த்தோம் அப்படின்னா, இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெடிசன் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மெடிடேஷன் இஸ் எ மெடிசின் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பவே வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தியானம் வந்து யாரால் பண்ணப்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இன்றைய நிலைமையில் வந்து இருக்கக்கூடிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய முதல் ஒரு நாளுடைய முதல் துவக்கம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மெடிடேஷனில் தான் அவங்களுடைய நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபியூச்சரில் எந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த நிலையை அடையக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி காலையில் அவங்களுடைய மெடிடேஷனில் ஒரு வியூவாக பார்க்குறாங்க. ஸோ அந்த விஷயம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பில் ஃபியூச்சரில் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்கணும், நல்ல ஒரு காலேஜில் படிக்கணும், நல்ல ஒரு காலேஜில் ஸ்கூல்லையும் படித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம எல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ், தொழிலதிபர்கள், முதலாளிகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்படி அவங்க முதலாளிகள் ஆகிறாங்க அப்படின்னா, அவங்க நல்ல ஸ்கூல்லையோ நல்ல காலேஜ்லேயோ படிக்கல. ஓகேவா? ஸோ லைஃப்பை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வாரிசுகளுக்கும் அந்த விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு அம்பானி கூட பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய பையனும் இன்றைக்கி வந்து அவருடைய ஃபஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய மெடிடேஷனில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா நிறையா வந்து பத்திரிகைகளில் வந்து நம்மளால் படிக்க முடியுது. ஓகேவா? ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் நம்முடைய கிரியேட்டிவிட்டி வந்து அதிகப்படுத்தணும், நம்முடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவரும் தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து பழகிக்கணும். ஓகேவா? இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சொல்லிக் கொடுத்து வரக்கூடிய விஷயமோ இல்லை இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுத்து நம்ம கற்றுக்கிற விஷயமோ வந்து கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? தியானம் அப்படிங்கிறது வந்து ஒரு அனுபவம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? இந்த அனுபவத்தை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னா, தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன தவறு, ஒரு குழந்தை எப்படி எழுந்து நடக்கிறத வந்து அதுவே வந்து தடுமாறி தடுமாறி எழுந்திரிச்சு நடக்கிறது போலத்தான் தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய மனதை ஒருமைப்படுத்த எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அமைதியான சூழலில் போயிட்டு நம்மளுக்கு மனதில் எழக்கூடிய எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய, நம்மளுடைய மனதில் வந்து எந்த அளவுக்கு ஒரு மன ஒருமைப்பாட்டை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வந்து உருவாக்குறோமோ அப்போ தான் வந்து தியானம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த புற உலக விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய அக உலகம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வெளியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்ணால் பார்க்குறத விட உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து ஒரு நோக்கும்போது அந்த விஷயம் ஒரு தியான நிலைக்கு போகுது. ஓகேவா? வெளியில் வந்து என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து கவனிக்கிறத விட, நம்ம உள்ளுக்குள்ளே என்னென்ன சத்தங்கள் கேட்குது அப்படிங்கிறது வந்து நம்ம கவனிக்கிறது தான் இந்த தியான நிலைன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி வெளிப்புற விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய உள்புறத்தில் இருக்குது, அதை நம்ம வந்து கவனிக்கிறதே இல்லை. ஓகேவா? நம்ம உடம்புக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொல்கிற மாதிரி உடம்புக்குள்ளே ஒரு அறவே மிஷினே இருக்குது. ஓகேவா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எப்படி எப்படி செரிமானம் நடக்குது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளாம் சிந்திக்கிறதே கிடையாது. ஓகேவா? நம்மளுடைய உணவு மூலியமாக தான் இன்றைக்கி நம்ம இந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? அந்த ஸ்தூல உடல் நம்முடைய உணவு மூலியமாக தான். ஓகேவா? ஒரு மனிதன் அப்படின்னா
அவன் அந்த உணவு மூலியமாக தான் வந்து அவன் உருவாக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உணவு அவனுக்கு இல்லை அப்படின்னா, ஒரு மாதம் வந்து அந்த உணவு அவனுக்கு கொடுக்கப்படவில்லைன்னா அந்த உடல் வந்து வேறு ஒரு தோற்றத்துக்கு வந்து போயிடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த உடலை வந்து நம்ம வந்து காப்பாற்றி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கூடிய இன்றைக்கி அந்த உணவுகள் தான் ரொம்பவே வந்து முக்கியமாக இருக்குது, ஓகேவா? ஸோ அப்படி இல்லாமல் வந்து இந்த உடல் வந்து எப்படி வாங்கிட்டுருக்கு, இந்த உடலுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? என்ன தான் நம்ம வந்து எனர்ஜியான ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலும் சாப்பிட்டாலும் எல்லாருமே எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஸ்தூல உடலை விட சூக்கும உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த உடலுக்கு தேவையான விஷயம், அந்த உடலுக்கு தேவையான ஒரு காரணமான விஷயம் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உணவு அப்படிங்கிற விஷயமே கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சூக்கும உடலுக்கு தேவையானது. சூக்கும உடல் அப்படிங்கிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எனர்ஜி பாடியை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூக்கும உடல் அப்படி சொல்கிறோம், ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி இல்லாமல் நம்மளுக்கு எனர்ஜி பாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எனர்ஜி பாடி டயர்டாகும் பொழுது தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுடைய ஸ்தூல உடலையும் பாதிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு களைப்பை வந்து உருவாக்குது, ஓகேவா? ஸோ நம்மளுடைய எனர்ஜி பாடியை வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு தூக்கம், நல்லா வந்து ஒரு தூங்கி எந்திரிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சுறுசுறுப்புக்கும், நம்ம தூங்காமல் இருக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு களைப்புக்கும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஒரு வித்தியாசத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும், ஓகேவா? ஸோ நம்மளுடைய தூக்கத்தில் என்ன நடக்குது, நம்மளுடைய ஓய்வில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஓய்வில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த உடல் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் ரேஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சிக்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த காஸ்மிக் ரேஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுனால தான் இந்த உடல் வந்து ஒரு பேட்டரி மாதிரி சார்ஜ் ஆக்கப்பட்டு, ஸோ நல்லா வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பண்ண முடியுது, ஓகேவா? ஸோ நம்ம ஒரு மூளையை வந்து யோசிக்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த மூளை சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா இந்த காஸ்மிக் ரேஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவை, ஓகேவா? ஸோ இந்த மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நம்மளுடைய மூளை மூலமாக தான் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இந்த மூளை வந்து எந்த அதிர்வலைகளில் வந்து வெளியிடுது, ஓகேவா? சில அறிவியலாளர்கள் எல்லாமே எல்லாரும் வந்து சிந்திக்கிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோவ நிலையில் இருக்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான ஒரு அதிர்வலைகளை வந்து வெளியிடுறோம். அதே சாந்தமான நிலையில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அதிர்வலைகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெல்லி அதிர்வலைகளாக இருக்கிறதா சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் நம்ம மனதில் பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா பீட்டா தீட்டா டெல்டா அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுடைய அதிர்வலைகளை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ எல்லாமே நார்மல் மனநிலையில் இருக்கக்கூடிய மனநிலை எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீட்டா மனநிலை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட அதிர்வலையில் தான் வந்து நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். ஸோ அதை தாண்டி நம்ம போகும்பொழுது தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வுக்கும் ஒரு தூக்க நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஆல்ஃபா நிலைக்கு நம்ம போகிறதுனால என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல், நம்மளுடைய ஸ்தூல உடலை தாண்டி நம்மளுடைய எனர்ஜி பாடிக்கு தேவையான காஸ்மிக் ரேஸ் வந்து அதிகமாக அந்த ஆல்ஃபா நிலையிலே நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஆல்ஃபா நிலையிலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு உள்ளே இறங்குறது அப்படிங்கிறதுனால நம்மளால் வந்து ஒரு சிறப்பாக வந்து விழிப்புணர்வில் வந்து செயல்பட முடியும். நம்மளால் வந்து சிறப்பாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கிரியேட்டிவாக யோசிக்க முடியும். ஒரு சிறப்பான ஒரு ப்ரொடக்டிவிட்டியை நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ அந்த விஷயத்துக்கு ஆல்ஃபா நிலை வந்து ரொம்பவே வந்து ஒரு தேவைப்படுற விஷயமா இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு மனிதன் வந்து காலையில் எழுந்திரிச்சு அவனுடைய நைட் ரொட்டீன் வரைக்கும் அவன் வந்து பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவனுக்கு தேவையான அந்த எனர்ஜி அப்படிங்கிறது அவனுடைய அந்த காலையில் பண்ணக்கூடிய அந்த மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அவனுக்கு கிடைக்கிறதா சொல்லுவாங்க. அதுவும் வந்து அவன் போகக்கூடிய அந்த ஆல்ஃபா ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் தான் வந்து அவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கிடைக்கிறதா சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அடுத்த விஷயமா பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் ஒரு மனிதன் என்ன விஷயத்தை வந்து நினைக்கிறானோ அந்த விஷயம் வந்து அவனுக்கு நடக்கிறதா சொல்கிறாங்க. எந்த விஷயம் அவனுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அவனுக்குள்ளேயே அவன் சொல்கிறானோ செல்ஃப் ஹிப்னாட்டிசைட்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது சுயமாக ஒருத்தவனை வந்து சுய விஷயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஒரு ஹிப்னாட்டிசைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு திரும்ப திரும்ப ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி தான். எந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்மளுடைய மனசுக்கு கொடுக்குறோமோ, எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நம்மளுடைய மூலையில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோமோ, ஸோ அந்த விஷயத்துக்கு ஏற்றப்பல நம்மளுடைய மனநிலை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நம்ம அந்த செயலையும் நம்ம வெளிப்படுத்துகிற மாதிரி மாறிடும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா நிலை. ஸோ அந்த ஆல்ஃபா நிலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம என்ன விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து தேவை, என்ன விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு விருப்பமாக இருக்கோ, என்ன விஷயங்கள் உங்களுடைய ஆசைகளாக இருக்கோ, என்ன விஷயங்கள் உங்களுடைய இலக்காக இருக்கோ, அந்த விஷயங்களை உங்களுடைய மனத்திரையில் வந்து ஒரு காட்சியாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சி சீக்கிரமே வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு நிழல்லேருந்து ஒரு நிஜத்தை உருவாக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் விரும்புகிற எல்லா விஷயங்களும் கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்குது. அந்த நிலைக்கு நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான விஷயத்தை வந்து நீங்கள் காட்சிப்படுத்தி உங்களால் அதை வந்து ஃபீல் பண்ண உணர முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த விஷயம், நீங்கள் உணர்ந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப்பில் வந்து ரியலாக நடக்க ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ இந்த மூளையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ஃபா நிலையில் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு ரியலான ஒரு விஷயமாக வந்து நம்மளுக்கு வந்து அமைச்சு கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஆல்ஃபால் ஸ்டேஜோட முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இது மூலியமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மெடிடேஷனை வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு பழகி
உங்களுடைய மனநிலையை வந்து ஒரு ஆல்ஃபா நிலைக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து தயாராக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் உருவாக்குறதுக்கு நீங்களும் தயாராக இருங்க, ஓகேவா? ஸோ என்ன விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நடத்திட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஏற்றாப்புல ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்மளுடைய மெடிடேஷனில் வந்து நம்ம ஆல்ஃபா நிலைக்கு போகிற அளவுக்கு ஒரு தியானம் வந்து பழகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விஷயமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாக வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ நாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா மெடிடேஷனை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பற்றின ஆல்ஃபா மெடிடேஷன் எப்படி செய்கிறது, ஆல்ஃபா மெடிடேஷன் வந்து பண்ணுறதுனால வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து லைஃப்பில் நினச்ச விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோக்குள்ளே நான் கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் நம்மளுடைய சேனலோட தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லைஃப்பில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்து பார்க்குற எல்லாருமே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட தொடர்ச்சி இணைந்திருக்கணும், நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் வந்து உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷனும் அப்போ தான் உங்களை வந்து சேரும், ஓகேவா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் வரையறுக்கப்படுகின்றன. உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்பவே வந்து எனக்கு தேவையான விஷயமா இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்மளுடைய வீடியோக்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்தது நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் சகா கார்த்திகேயன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.